வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து ஒரு சண்டே அவுட்டிங் தான் பார்க்க போறீங்க. ஈவினிங்க்கு மேல அவுட்டிங் கூட கிடையாது, ஒரு பக்தி பயணம். சென்னையில இருக்க ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு நான் சொல்றேன் அதாவது நேத்து வந்து நாங்க கொரோனாவுக்காக ஊர்வலம் போனோம் பாத்தீங்களா, இன்னைக்கு வந்து கொரோனா போகணும்னு சொல்லிட்டு பக்தி மயமா சர்ச்சுக்கு போய் பிரேயர் பண்ண போறோம். எப்படி? அதாவது எங்க ஃபேமிலி கொரோனா அகேன்ஸ்டா தான் இருக்கோம். எதுக்காக நான் இவளுக்கும் தேவைப்படுது, கோயிலுக்கு போக முடியாம இங்க தடுமாறிட்டு இருக்கா, இவ இங்க இருக்கிறதுனால எங்களுக்கு செலவு பயங்கரமா இருக்கு, அதனால எங்க ஜேட்டா கிட்ட அனுப்பி விட்டுட்டோம் நினைச்சுக்கோங்களேன். நாங்க நிம்மதியா இருக்கலாங்கிற ஒரே காரணத்துக்காக நாங்க விழுந்து 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 பிரேயர் பண்றோம், ஊர்வலம் பண்றோம், இந்த மாதிரி எல்லாம் பண்ணி. அடுத்தது வந்து ஒரு வேண்டுதல் இருக்கு, ஃபிளைட்ட வாங்கிட்டு இருக்க போறாப்ல. அவங்க மட்டும் கவர்மெண்ட்ல இருந்து பிளைட் விழுனா அதான் நடக்க போகுது, இவள் அனுப்பி விடுறோம். ஓகே, அப்பதான் நம்ம நிம்மதியா இருக்க முடியும், ஏன்னா மெயின்டெனன்ஸ் சார்ஜ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. எடுத்துருக்கேன் அக்கா வீட்டுல இதெல்லாம் ஆட்டையே போட்டு போறோம் அப்படின்னு தனி வீடியோ போடுறோம். அக்கா வீட்டுல இதெல்லாம் ஆட்டையே போட்டு போறோம். வீடியோக்காக சிலதை எடுத்துருக்கோமே, திரும்ப தந்துருவேன். இல்ல நீ வச்சுக்கோ ஸ்னேகா, நான் சும்மா சொன்னேன். இந்த ட்ரெஸ் கூட அக்காவோட. அப்புறம் வேற லிப்ஸ்டிக் பவுடரு என்ன கம்மல், அந்த லாஸ்ட் வீடியோல நிறைய பேர் கம்மல் நல்லா இருந்தீங்க, அக்காவோட கம்மல் இப்ப போட போறேன். அக்கா வீட்டுக்கு வந்தா எதுவுமே எடுத்துட்டு வர வேண்டாம், அக்கா தருவா நம்ம போடலாம். அத்தா ரெடி ஆயிட்டாங்க, அத்தா ரெடி. சென்ட் தாமஸ் மவுண்ட்டுக்கு வந்தாச்சு. இதுதான் அந்த சர்ச்சு. சர்ச்சு வந்து ரொம்ப சின்ன சர்ச்சாக இருக்குது, ஆனால் உள்ளே வந்து நிறைய புனிதர்களோட அவங்க யூஸ் பண்ண சின்ன சின்ன திங்ஸு அதெல்லாம் வச்சுருக்காங்க. அப்புறம் இயேசு பிறந்த இடத்துல உள்ள திங்ஸு, இயேசுவை அடக்கம் பண்ண இடத்துல உள்ள திங்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கலெக்ஷன் வச்சுருக்காங்க. எந்த சர்ச்சிலையுமே பார்க்க முடியாத நிறைய இருந்தது. ஏன்னா இந்த ப்ரெக்னென்ட் மேரிலாம் எங்கேயுமே இருக்க மாட்டாங்க, மாதா வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற மாதிரி எங்கேயுமே அவ்வளோ சீக்கிரம் இந்த ஃபோட்டோலாம் பார்க்க முடியாது. அதுக்கப்புறம் இந்த லைன் பூரா சின்ன 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 பார்ட்டாக, ரொம்ப சின்ன பார்ட்டு, அந்த ரவுண்டுக்குள்ளே குட்டியோன்னு இருந்தது. அதில் யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லி இங்கே ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருந்தாங்க, எந்தெந்த புனிதர்களோட திங்ஸ்லாம் எந்தெந்த ஆர்டரில் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக டீட்டெயிலாக கொடுத்துருந்தது. பொறுமையாக படித்து பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அப்போ அவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே இவங்களாம் இருந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றையாக பார்த்து பார்த்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இது எல்லாமே இந்த ஹோலி ஏசு பிறந்த இடத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்தது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ இதை தான் ரொம்ப நேரமாக இருந்தது பார்த்துட்டே இருந்தோம். பார்க்கும்போதே ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது. ஆனால் கோயில் வந்து ரொம்ப குட்டி கோயில், வெளியே தான் பெரிய பெரிய பூசை அதெல்லாம் நடக்கும்போது வெளியே தான் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மீனம்பாக்கத்துக்கு பக்கத்தில் தான் அது இருக்குது. ஸோ மீனம்பாக்கத்துலேருந்து பார்த்தோம்னா ஃப்ளைட் போகிறது, அப்புறம் ஃப்ளைட்லாம் நல்லா சூப்பராக லேண்ட் ஆகிறது, அதுக்கப்புறம் ஃப்ளைட் பறக்கிற சீன்லாம் செம்மையாக தெரியும். நம்ம வந்திருக்கிறது இருட்டு, இந்த இருட்டில் எப்படி வியூ இருக்குது அப்படின்னு பாருங்கள். வீடியோவில் இன்னும் நல்லாவே தெரியுது.
ஆமா தெரியுது ஸ்டேஷனுக்குள்ள போக போகுது எல்லாரும் ஊரே மெட்ரோ ட்ரெயின் உள்ள போகுது அப்பா போச்சே உள்ள beautiful view of chennai chennai இந்த இடம் சென்னை இதெல்லாம் நல்லாவே இருக்கு இங்க பாருங்க இப்ப நல்லாவே தெரியுது அதோட பெரிய லேண்ட் தான் போது தாமஸ் மவுண்டுக்கு வந்துட்டு இப்ப கிளம்ப போறோம் பூசை இருந்தது அதனால நாங்க பக்தி மூலமா பூசையில கலந்துக்கிட்டு ஆமா இது எந்த இடத்துல சுத்தலா இருக்கு சென்ட் தாமஸ் மீனம் பாக்கம் அடுத்து பல்லா மீனம் பாக்கம் பக்கத்துல ஒரு சேனா மீனம் பாக்கம் பக்கத்துல ஏர்போர்ட்லாம் இருந்தது நாங்க வரப்ப ஃளைட்லாம் பார்த்தோம் மீனம் ஃளைட்டே பார்த்தோம் அக்காவும் ஃளைட்ல இருக்கா நானும் ஃளைட் பார்த்திருக்க பேர் காணால அந்த ஃளைட் ஏறி இறங்கி போக போறோம் மெட்ரோல போலாம்னு ஒரு ஐடியா இருக்கு அதான் மெட்ரோல போயிரலாமா போயிரலாம் போயிரலாம் நிறைய ஃபர்ஸ்ட் எப்படி இருந்தேன்னு ஞாபகம் தெரியாது எனக்கு நமக்கு தெரிஞ்ச கள்ளிகுள மலை வீடியோ லிங்க் கொடுங்க அந்த மலை மாதிரி இல்லை அவ்வளோதான் நம்மளுக்கு தெரியும் அதை விட சின்ன மலை தான் இது எங்களோட பக்தி பயணம் இனிதே முடிவடைந்தது இனிமே வந்து மெட்ரோவில் போகலான்ட்டு ஒரு பிளான் இருக்கு ஏன்னா இந்த பிள்ளை மெட்ரோவில் இது வரைக்கும் போனதே இல்லையா இருக்கு கொஞ்சம் அப்படியே போட்டுறலாம் செஞ்சாலும் செஞ்சிருவோம் கல்வி சரி வாங்க நாங்கள் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு போகிறோம் ஆலந்தூர் மெட்ரோ ஸ்டேஷன் இது பக்கத்தில் இருக்கு மெட்ரோ ஸ்டேஷன் வந்து ஆலந்தூர் நிறைய டாக்டர்ஸ் நாலு நிமிஷத்தில் வந்துடும் நாங்கள் 40 நிமிஷமாக நடந்துட்டுருக்கோம் நிறைய அண்ணி வர கம்ப்ளைண்ட் அண்ணிக்குதான் கரெக்டாக தான் இருக்கும் இல்லை அவங்க சொல்றதை நம்ப கூடாதான் அன்னை சொல்றதை நம்ப கூடாதான் 4 நிமிஷம் சொன்னா அப்படில அதை நம்ப கூடாதான் ஏன்னா அவளுக்கு நிறைய அனுபவம் இருக்கும் எங்க அண்ணி இப்படி நடக்க விட்டாப்ல அண்ணே எங்க கொடைக்கானல் ஊட்டி ஃபுல்லா நடந்து போயிட்டு போகணும் அதுக்குமே இப்படியே நடக்க வைக்கதான் ஒரு மனுஷன் ஏத்தம் ஏத்தனால அண்ணி மெட்ரோ ஸ்டேஷன் பரங்கிமலை ஆலந்தூர் ஆலந்தூர் அங்கிருந்து பார்த்தோம் இந்த வீடியோவை நீங்க பார்க்கும் போது அந்த கிளிப்பிங் பார்த்துருக்கீங்க இதெல்லாம் நாங்கள் அங்கிருந்து பார்த்தோம் இப்போ அங்கேயே வந்துட்டு நடந்து நடந்து எங்களோட தரமை அவர் பாடி கார்டு அத்தான் இது என்னோட பாடி கார்டு ஆலந்தூர் ஆலந்தூர் இந்த இடத்துல இந்த பக்கமா ஏறி அந்த பக்கம் போக போறோம் இந்த பக்கமா இறங்கி அப்படியே போயிடும் அப்படியே மெட்ரோ ட்ரெயினுக்கு போயிடலாம் சப்வே போட்டிருக்கனால நமக்கு ரொம்ப வசதியா இருக்கு எங்கிருந்து சர்ச்சில இருந்து எவ்வளவு நேரம் நடந்திருப்போம் ஒரு கால் மணி நேரம் நடந்திருப்போம் நேரத்துல 3:30 சென்னையோட பிஸி ரோடுக்கு இந்த சைட்ல லிப்ட்லாம் கூட வச்சிருக்காங்க அந்த லிப்ட் ஒர்க் பண்ணுதான்னு பாக்கலாமா பெரிய லிப்டா தான் போட்டுருக்காங்க ஆலந்தூர் நடை மேம்பாலம் மின் தூக்கி 2 அங்கேயும் ஒரு மின் தூக்கி வச்சிருக்காங்க எமர்ஜென்சி நம்பர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க
அதுக்கப்புறம் நடக்க தான் செய்யணும். சின்னதா மேலே வந்திருக்கு அவ்வளோதான். ஒன் செகண்ட்ல எவ்வளோ வண்டி போகுது பாருங்க. சென்னை பிஸி, சென்னை போற எல்லாரும் சேஃபா போங்க. எஸ் மெட்ரோ ட்ரெயினுக்கு வந்தாச்சு, மெட்ரோ ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு. நம்ம சின்ன கொஞ்சம் தூரம் தான் டிராவல் பண்ண போறோம். மீனம்பாக்கம் அண்ணனுக்கு கூட நினைக்கிறேன். கோயம்பேடு வர போல, நம்ம மீனம்பாக்கம் ஏர்போர்ட் வரதான் போறோம். டைமா இருக்கு, டைம் ஆயிடுச்சு. ஸோ நம்ம பக்கமா போனாலும் எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் தானே, உடனே கிடைச்சிரும். ஃபாஸ்டா போக போதும், மேல போக போதும். ஆமா, ஷிஜோலாம் போயிருக்கான். ஷிஜோ வர்றப்பவே எல்லாமே சொல்லிட்டு இருந்தான், இதுல அண்டர் கிரவுண்டோட போகும், சுத்தி மேலே ஓடி போகும் சொல்லிட்டு இருந்தான். ஸோ நம்ம சேனல்ல வீடியோ இருக்கு, செக் பண்ணுங்க. இப்போ நம்ம போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போலாம். மெட்ரோல போக ரெடியா? எஸ், போறோம். எக்ஸ்பீரியன்ஸ் பண்றீங்க? ஓகே ஓகே. 90 சென்டிமீட்டருக்கு கீழே இருக்கவங்களுக்கு மட்டும்தான் டிக்கெட் கிடையாது. அப்போ 90 வந்து எல்லாருக்குமே டிக்கெட் உண்டு. எங்களுக்கு வந்து 50 ஆகல, 20 ருபீஸ் தான் வாங்கியிருக்காங்க. ஸோ பிக் எக்ஸலேட்டர் போக போறோம். குட்டீஸ் போறாங்க, எவ்வளோ பெரிய எக்ஸலேட்டர் நான் அவங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, டிக்கெட் உங்கள்கிட்ட தானே காய்ச்சி இருக்குது. நம்ம சோலோவா போறோம். மெட்ரோ ட்ரெயின் ரொம்ப ஹாப்பியா இருக்கு, புது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறோம். பட் கம்மி டிஸ்டன்ஸ் போறோம், நோ இஷ்யூஸ். ஏர்போர்ட்டுக்கு வரைக்குமே மெட்ரோ போட்டிருக்காங்க. ஐ திங்க் இது எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கு. லுக் வைஸ் வந்து செம்ம சூப்பரா இருக்குது. நம்மளுக்கு வந்து நடைமேடை 1-2, மேலே போனால் 3-4 போனோம். அது வந்து ஐ திங்க் வேற ரூட்டுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். நிமிஷத்துக்கு நிமிஷம் வந்துட்டே இருக்கு. ஆனால் அந்த லுக் வந்து அப்படியே ஃபாரின்ல இருக்கிற மாதிரி ஒரு லுக் கொடுத்துட்டாங்க பார்த்தியா. அந்த கிளாக் வரைகளா, அது கூட அப்படி இருக்குது, நல்லா இருக்கு. விமான நிலையம் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. மெட்ரோ ட்ரெயினில் வந்து நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது, அவ்வளோ ஒன்றும் கூட்டம்லாம் இல்லை. கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கனால நிறைய பேர் வரமாட்டேங்க. பட் நான் கொஞ்சம் பேர் கண்டினியூவாக ட்ரெயின் வந்துகிட்டே இருக்கனால நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. நல்லா தமிழ்லேயே அறிவிப்புகள்லாம், அடுத்தடுத்த ஸ்டாப் வரதெல்லாம் கரெக்டாக சொல்கிறாங்க. கரெக்டாக எங்கே நிற்கணுமோ அங்கே நிற்குது ட்ரெயின். அப்போ கரெக்டாக நம்ம டோர் வழியாக வெளியே போயிடலாம். அதுக்கப்புறம் இந்த கண்ணாடி வழியாக பார்க்குறது வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. நல்லா மேலே போகுது, சூப்பராக இருந்தது. மெட்ரோ ட்ரெயினில் போனது ரொம்ப க்ளீனாக இருந்தது. எல்லாமே அடிக்கடி வந்து சானிடைஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஒரு ட்ரெயினுக்கும் அடுத்த ட்ரெயினுக்குள்ளே கொஞ்சம் டைமில் வந்து சானிடைஸ் பண்ணுறாங்க. ஸோ வெரி ஹாப்பி மெட்ரோ ட்ரெயினில் போனதுக்கு. அண்ணி, உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? நல்லா இருந்தது அண்ணி. ஃபாஸ்ட்டாக போச்சுது, போன மாதிரியே தெரியல. அந்தளவுக்கு ஸ்மூத்தாக போச்சு. அப்படிதானே அண்ணி? ஆமாம், நல்லா ஸ்மூத்தாக போச்சு. மெயினாக மெட்ரோ ட்ரெயின் ரொம்ப நீட்டாக இருக்குது, க்ளீன் அண்ட் நீட். ஏசி எல்லாமே நல்லா இருந்தது. பட் நம்ம ஒரு பெரிய கோல்மால் பண்ணியிருக்கோம் அண்ணி. நம்ம போன ஸ்டேஷனில் இறங்கணுமா? அப்படியா? மீனம்பாக்கம் வரதா டிக்கெட் எடுத்திருக்காங்க. நம்ம ஏர்போர்ட் ஸ்டாப்பில் இறங்கியிருக்கோம். டிக்கெட்டு அக்செப்ட் பண்ணுதா என்னன்னு தெரில. அவங்க கூட சேர்ந்து போக முடியாங்க. ஆக்சுவலாக அத்தான் தான் டிக்கெட் எடுத்திருக்காங்க. நாங்கள் எல்லோரும் ஏர்போர்ட் ஸ்டாப் ஏர்போர்ட் ஸ்டாப் பண்ணோம். அத்தான் எடுத்து வச்சது மீனை பார்க்கறதுக்கு தெரியாது.
அதே டிக்கெட்ல போயிடலாம், டிக்கெட் எதுவுமே இருக்க வேண்டாம். மொபைல் ஆப்ல ஓபன் பண்ணிக்கலாம். இது ஏர்போர்ட் ஸ்டாப், சோ ஏர்போர்ட்ல இருந்து நிறைய பேர் வராங்க. ஆசையா இருக்கு, நான் எப்ப போவேன். ஏர்போர்ட்ல இருந்து வெளியே வரவங்க அப்படியே வந்து மெட்ரோ யூஸ் பண்ணிக்கலாம். இட்ஸ் அ குட் திங். மேப் ரூட் மேப் போட்டிருக்காங்க பாருங்க, நீ நிறைய ஏரியால இருக்கு பாருங்க. நம்ம விமான நிலையத்துல இருக்கோம், கிளம்புது. மெட்ரோக்கு கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், கேப் வந்தோன்னா போயிடுச்சு, அப்புறமா பார்க்கலாம்.